செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். இலங்கை அரசியலில் திடீர் திருப்பமாக முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சே புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். இதனை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ள ரணில் விக்ரமசிங்கே தான் பிரதமராக நீடிப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2015 நடைபெற்ற தேர்தலில் சிறிசேனாவின் ஐக்கிய மக்கள் சுதந்திரா கூட்டணியும் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் அதிபராக சிறிசேனாவும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கேவும் பொறுப்பேற்றனர். கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவை விட முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் இலங்கை மக்கள் முன்னணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து ரணிலை பதவி விலகுமாறு அதிபர் சிறிசேனா கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு ரணில் மறுப்பு தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் தன்னை கொலை செய்ய சதி நடப்பதாக பிரதமரின் கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் மீது அதிபர் சிறிசேனா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் ஆளும் கூட்டணி விரிசல் அடைந்தது. நேற்று திடீர் திருப்பமாக ரணில் விக்ரமசிங்கேவுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றார் அதிபர் சிறிசேனா. மேலும் புதிய பிரதமராக முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவை நியமித்தார். இதையடுத்து கொழும்புவில் அதிபர் சிறிசேனா முன்னிலையில் ராஜபக்சே இலங்கையின் 11வது பிரதமராக பதவி பிரமாணம் ஏற்றார். ராஜபக்சேவுக்கு நாடாளுமன்றத்தில் போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையில் அவர் பிரதமராக நீடிக்க வாய்ப்பில்லை என சென்னை வந்த இலங்கையின் குடிநீர் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். அவர் முதலிலே பாராளுமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இதுவரைக்கும் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் எங்களுக்கு தென்பட்டதாக இல்லை. பிரதமராக நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் நியமிக்கப்பட்டிருந்தாலும் பாராளுமன்ற பெரும்பான்மையை நிரூபிக்கும் வரை அது உத்தியோகபூர்வமான விஷயமாக மாறிவிடாது. இவ்வாறான ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை ஜனாதிபதி செய்திருக்கிறார் என்பது எல்லோருக்கும் பெருமிப்பாக இருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தில் தற்போது ரணில் விக்ரமசிங்கேவுக்கு 106 இடங்களும் சிறிசேனா மற்றும் ராஜபக்சே கூட்டணிக்கு 95 இடங்களும் உள்ளன. இந்த திடீர் அரசியல் திருப்பங்களுக்கு இடையே நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சியில் பேசிய ரணில் விக்ரமசிங்கே தாம் இலங்கையின் பிரதமராக தொடர்வதாக தெரிவித்தார். I am the Prime Minister under Article 42 of the Constitution in accordance with the 19th Amendment. There was a motion on no confidence against me in Parliament. It was defeated. A majority voted against it, showing that they had confidence in me. That situation has not changed. Since I have a majority, I remain as the Prime Minister and I will function as the Prime Minister. மேலும் உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டவும் சபாநாயகர் கரு ஜெயசூர்யாவிடம் வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் சட்ட ஆலோசனை பெற்ற பிறகு ராஜபக்சேவை பிரதமராக அங்கீகரிப்பது தொடர்பாக இன்று அறிவிப்பதாக சபாநாயகர் ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2015 மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி பிரதமரை அதிபர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு அதிக உறுப்பினர்கள் உள்ள நிலையில் இலங்கை அரசியல் உச்சகட்ட குழப்பத்தை எதிர்நோக்கியுள்ளது. இலங்கை அரசியலில் நடைபெறும் மாற்றங்கள் தங்களுக்கு தெரியும் என தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் 2வது ஆண்டு மகுடம் விருதுகள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விளையாட்டு, கல்வி, கலை என பல்வேறு துறைகளின் கீழ் சாதனையாளர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். இயக்குநர் மகேந்திரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கினார். மகுடம் விருது குறித்து விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் உள்ள திறமையாளர்களை அடையாளம் கண்டு நியூஸ் 18 தொலைக்காட்சி விருது வழங்கி வருகிறது. 2வது ஆண்டு மகுடம் விருதுகள் விழா சென்னை கிண்டியில் உள்ள ITC கிராண்ட் சோழா விடுதியில் நடைபெற்றது. விருது நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக வாழ்நாள் சாதனையாளர் விருது இயக்குநர் மகேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. திமுக தலைவர் MK Stalin விருதினை வழங்கினார். இயக்குநர் ஜே மகேந்திரன் அவர்கள், செல்லுலாய்ட் சிற்பி, தமிழ் சினிமாவின் கௌரவம், தமிழகத்தின் சத்யஜித்ரே திரு மகேந்திரன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமா துறையிலையும் சரி, யாரெல்லாம் எனக்கு உதவியா இருந்தாங்களோ, பக்கபலமாக இருந்தாங்களோ, கை கொடுத்தாங்களோ,
எல்லோரையும் நினைச்சு அவங்க பேரை சொல்லி மேடையில் இந்த விருதை நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்லுவேன். இந்த முறை ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை சூப்பர் ஃப்ரெண்ட் ரஜினி சார். சிறந்த அரசு பள்ளி ஆசிரியருக்கான விருதை திருச்செங்கோடு அரசு பள்ளி ஆசிரியை ரூபி தெரேசாவுக்கு மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசன் வழங்கினார். சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருதினை தருண் ஐயாசாமி மற்றும் சூர்யா ஆகியோர் பெற்றனர். சிறந்த சமூக சேவகருக்கான விருது மணிமாறனுக்கும் சிறந்த அரசு மருத்துவருக்கான விருது சவுந்தரராஜனுக்கும் வழங்கப்பட்டது. நான் பெருசாலாம் படிக்கல, எட்டாவதே ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப என் தந்தை கிட்ட அழுதுட்டு போய் சொல்றேன், நான் பெருசா படிக்க முடியல, வேணா எதனா சாதிக்கணும்னு. அப்ப எங்க அப்பா அம்மா விவசாயம் தான், இங்கேயும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு பேருக்கு பின்னாடி டிகிரி வேணுமா இல்லை உனக்கு பேருக்கு முன்னாடி பட்டம் வேணுமான்னு. அந்த பேருக்கு முன்னாடி பட்டம்ன்றது இன்னைக்கு 17 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ எங்கள் அப்பா சொல்வார், தன் கடமையை செய்ய வேண்டும். அதே போல வந்து இந்த எண்ணங்கள் வந்து முதல் முதல்ல என்னை உருவாக்குது மதர் தெரசா. சிறந்த அரசு பள்ளிக்கான விருது தருமபுரி மாவட்டம் நல்லாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் லக்கணாம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளிக்கும் வழங்கப்பட்டது. வகுப்பறை சிறைச்சாலை என்று கருதுபவன் நான். வகுப்பறைக்கு வெளியே தான் கற்றல்கள் நிகழ்கிறது. ஏறத்தாழ 1000 GB அளவில் மாணவர்களுக்கு தேவையான அத்தனை ஒளிப்படங்களையும் ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக திரட்டினேன். தாஜ்மஹாலை மாணவர்கள் பார்த்ததில்லை, ஆனால் நான் பார்க்க முடியும். அதற்காக அந்த இடத்திற்கு சென்று படம் எடுத்து வந்தேன். மாணவர்களை ஏறத்தாழ 50 களப்பயணங்களுக்கு அவர்களை நான் அழைத்துச் சென்றிருக்கின்றேன். சிறந்த தொழில் முனைவோர் விருதினை கிருஷ் மாத்ருபூதம் பெற்றுக் கொண்டார். சிறந்த நடிகருக்கான விருதை பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்காக கதிர் பெற்றார். சிறந்த நடிகைக்கான விருது நடிகர் திலகம் திரைப்படத்திற்காக கீர்த்தி சுரேஷுக்கு வழங்கப்பட்டது. நடிகர் திலகம் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ப்ராஜெக்ட். அது நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு வெற்றி அடையும்ட்டு. அதுக்கு காரணமான என்னோட குழுவினர், டைரக்டர் நாகி, டிஓபி, காஸ்டியூம்ஸ் டிபார்ட்மெண்ட், டெக்னீஷியன்ஸ், அதில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரும், மெயினாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஸ்வப்னா, பிரியங்கா, இவங்க யாரும் இல்லாமல் இது என் கையில் இன்னைக்கு இருக்காது. ஸோ இது நான் உங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். அதேபோல் சிறந்த இயக்குநருக்கான விருதினை பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்காக மாரி செல்வராஜும் மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்திற்காக லெனின் பாரதியும் பெற்றுக் கொண்டனர். சிறந்த எழுத்தாளர் விருது தமிழ் நதிக்கு வழங்கப்பட்டது. சாதனை தமிழர்களுக்கு மகுடம் சூட்டும் இந்த மகத்தான விழாவில் அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் 2ஆம் ஆண்டு மகுடம் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, சிறந்த விளையாட்டு வீரர் விருதினை வென்ற தருண் ஐயாசாமிக்கு அரசு வேலை வழங்கப்படும் என மேடையிலேயே அறிவித்தார். இயக்குநர் மகேந்திரனுக்கு விருது வழங்கி பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் விருதை எதிர்காலத்தில் தானும் பெறுவேன் என கூறினார். சிறப்பு விருந்தினர்களின் கருத்துரைகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் இந்த ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீரர் விருது தருண் ஐயாசாமி மற்றும் சூர்யாவுக்கு வழங்கப்பட்டது. அப்போது தருண் ஐயாசாமிக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அறிவித்தார். விளையாட்டு இவருக்கு மட்டும் இல்லை, நம்மள தருண் ஐயாசாமி மட்டும் இல்லை, இன்னும் பல விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இப்ப இருக்குது. கண்டிப்பாக இது விரைவில் இவருக்கு நம்மள தருண் ஐயாசாமி அவர்களுக்கு விரைவில் நம்மள அரசு வேலை கொடுக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாள் சாதனையாளர் விருது இயக்குநர் மகேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு விருது வழங்கி சிறப்பித்த மு க ஸ்டாலின், தானும் இந்த மேடையில் எதிர்காலத்தில் விருது பெறப் போவதாக தனது விருப்பம் மற்றும் நம்பிக்கையை தெரிவித்தார். விருது வழங்க வந்திருக்கக்கூடிய நானும் இது போன்ற ஒரு விருதினை விரைவில் தர வேண்டும், பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனம் எனக்கு வழங்கும், அதுவும் விரைவிலே வழங்க வேண்டும். ஏதோ கட்டாயப்படுத்தி கேட்கிறேன் என்று அவர்கள் கருதிவிடக்கூடாது. அதற்குரிய அந்த வாய்ப்பினை நான் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உணர்வை
நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புதுச்சேரியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் வழங்கப்பட்ட சிகரம் விருதுகளுக்கு தேர்வு பெற்ற 8 பேர்களில் 3 பேருக்கு மத்திய அரசு விருது வழங்கி கௌரவித்துள்ளது என்ற தகவலை மேடையில் தெரிவித்து மகிழ்ச்சி அடைந்தார் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி. அங்கே சுமார் 8 பேர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் அதற்கு அடுத்த ஆண்டு 2 மாதங்களுக்கு முன்பு அந்த விழா நடைபெற்றது. 2 மாதங்களுக்கு பிறகு குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் மத்திய அரசானது அதில் தேர்வு செய்யப்பட்ட சாதனையாளர்கள் 3 பேர்களுக்கு விருதை வழங்கி அவர்களை கௌரவித்திருக்கிறது. வழக்கமாக பிரபலங்களுக்கு விருது வழங்கப்படும் முறையை மாற்றி முதன்முறையாக உழவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிதான் என பாராட்டு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் மொத்தம் 52,000 பள்ளிக்கூடங்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 36,000 பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள், 18,000 தனியார் பள்ளிக்கூடங்கள். ஆனால் அதில் வித்தியாசம், மொத்தம் 1,30,00,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 36,000 அரசு பள்ளிக்கூடங்களில் 67,00,000 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வெறும் 18,000 தனியார் பள்ளிக்கூடங்களில் 62,00,000 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதிலிருந்து இதில் சேர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அரசாங்கத்துடைய கடமை அனைவருக்கும் தரமான, கட்டணமில்லாத, கட்டாய, சுமையல்லாத, சுகமான கல்வியை கொடுக்க வேண்டும், இலவசமாக கொடுக்க வேண்டும். சிறந்த அரசு பள்ளி ஆசிரியருக்கான விருதை திருச்செங்கோடு அரசு பள்ளி ஆசிரியை ரூபி தெரேசாவுக்கு விருது வழங்கி பேசிய மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசன், தனக்கும் ரூபி தெரேசா ஆசிரியராக கிடைத்திருக்கலாம் என நெகிழ்ச்சியுடன் கூறினார். நான் படிக்கும்போது இவங்க கணக்கு வாத்தியாரா இருந்திருந்தா ஒருவேளை கணக்கு நல்லா வந்திருக்கும். எனக்கு நல்ல வாத்தியார் இல்லைன்னு இல்லை, அவங்களும் ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல, அவ்வளவுதான். விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று விருது வழங்கி சிறப்பித்த விருந்தினர்கள் தங்களது அனுபவங்களை மேடையில் பகிர்ந்து கொண்டது விழாவிற்கு வந்திருந்தோரை மேலும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மன்றம் குறித்து கூறிய கசப்பான உண்மைகளை புரிந்து கொண்ட ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் நன்றி கூறியிருக்கிறார். கடந்த 23rd அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ரஜினிகாந்த், மன்றத்தின் அனைத்து செயல்பாடுகளும் தனது ஒப்புதல் பெற்றுதான் நடக்கின்றன என்று தெரிவித்திருந்தார். 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தில் இருந்ததே அரசியலில் ஈடுபடுவதற்கோ மக்கள் மன்றத்தில் பதவி பெறுவதற்கோ ஆன தகுதி அல்ல என்றும், மற்றவர்களைப் போல அரசியல் செய்ய நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் ரஜினி காட்டமாக குறிப்பிட்டிருந்தார். ரஜினியின் அறிக்கையை விமர்சித்து திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் கட்டுரை வெளியானது. இந்நிலையில் மன்றத்தில் நீக்கப்பட்ட ரசிகர்கள் சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் ரஜினியை சந்தித்து மன்னிப்பு கடிதம் அளித்தனர். அவர்களை சேர்த்து கொண்ட ரஜினி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் கடந்த அறிக்கையிலிருந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி என்றும், தன்னையும் ரசிகர்களையும் யாராலும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான 20 ஓவர் தொடரில் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி நீக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா வந்துள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் பங்கேற்கும் இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள அணியில் டோனிக்கு இடம் அளிக்கப்படவில்லை. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் குர்னல் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் ஹசாரே டிராபியில் 10 ரன்களுக்கு 8 விக்கெட் வீழ்த்திய ஜார்க்கண்ட் சுழற்பந்து வீச்சாளர் சஹாபாஸ் நதீமுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் தொடருக்கு விராட் கோலி கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அணியிலும் டோனிக்கு இடம் வழங்கப்படவில்லை. இதேபோல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் அணியில் முரளி விஜய், ரோஹித் சர்மா ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை தொடரின்போது காயமடைந்த ஹர்திக் பாண்டியா, இங்கிலாந்து தொடரின்போது ஒரு போட்டியில் கூட சேர்க்கப்படாத கருண் நாயர் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.